நெல்லை மாவட்டத்தில் முழு ஊரடங்கு காரணத்தினால் சாலை ஓரம் வாழும் முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் அனைவரும் உணவின்றி தவித்தனர். அதனால் கருணை கதிர் டிரஸ்ட் மூலம் நெல்லை மாவட்டத்தில் அனைத்து பகுதிகளிலும் டிரஸ்டின் மூலம் சமையல் செய்து உணவு மற்றும் தண்ணீர் வழங்கினர். கருணை கதிர் டிரஸ்டின் மூலம் சாலையோரம் இருக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் வயதான தாய் தந்தையர்களுக்கும் வயது முதிர்ந்த தாத்தா பாட்டிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இல்லாதவர்கள் இறைவன் கொடுக்கும் அன்னம் இறைவன் கருணையினால் உணவு உற்பத்தி செய்த உழவனுக்கும் அதை வழங்கிய இறைவனுக்கும் அதை சமையல் செய்த இறைவனுக்கும் உணவை வழங்கிய இறைவனுக்கும் அதை பெற்ற இறைவனுக்கும் அதை பார்த்து மகிழ்ந்த இறைவனுக்கும் பூரணம் பரிபூரணம் சம்பூரணம் நன்றி என்று கூறி இதில் பயன்பெற்ற ஆயிரக்கணக்கானோரில் எவரேனும் ஒருவர் இப்பசிப்பினி நீக்கும் இக்காரியத்தை செய்தால் அதுவே எங்களின் வெற்றி என்றும் தலைவர் பாம்பே கண்ணன், துணை தலைவர் பொன் ரவி, செயலாளர் செந்தில் கணபதி, பொருளாளர் கோமதி நாயகம், துணை செயலாளர் பேச்சி முத்து, உறுப்பினர் ராசாத்தி, பாலு, இசக்கி, செல்வகணேஷ், விஜய், ஐயப்பன், சுரேஷ், மணி, ஹரி, சங்கர், காசி, பொன்மாரி, காளி, ஜெயபிரகாஷ் ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். டிரஸ்டின் மூலம் உணவு வழங்கியவர் இது குறித்து கூறுகையில், கருணைக்கதிர் சார்பாக கடந்த 1.5 வருடமாக இந்த அன்னதான சேவை செய்து கொண்டு வருகிறோம். இயன்றதை செய்வோம், இயலாதவர்களுக்கு என்ற நோக்கோடு நாங்கள் இந்த கொரோனா காலத்தில் முன்னாடியே இந்த அன்னதான சேவையை, அதாவது ரோட்டில் தங்கியிருப்போர், ஏழ்மை உடையவர்கள், நடக்க முடியாதவர்கள், அனாத ஆதரவற்றவர்கள், இந்த மாதிரி அனைத்து மக்களுக்கும் இயன்றதை இயலாதவர்களுக்கு செய்வோம் என்ற நோக்கோடு கருணைக்கதிர் டிரஸ்டின் சார்பாக எங்கள் அர்ப்பணிப்பை செய்து கொண்டிருக்கிறோம். அதாவது எத்தருணத்திலும் பிறரிடத்தில் காசாக கேளாமல் நீங்கள் எதை செய்கின்ற நினைக்கிறீர்களோ அதை நீங்கள் பொருளாகவே வாங்கி கொடுங்கள் என்ற நோக்கோடு இந்த பணி எப்பொழுதும் தொடர வேண்டும் என்று எங்களுக்கு அருள் புரியும் ஐயா சோவாக்கியரின் அருளோடு இந்த தொண்டு நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம், தொடர வேண்டும். மற்றும் நண்பர்கள், அதாவது கொடுக்கின்ற இறைவனுக்கும் அதை பெறுகின்ற இறைவனுக்கும் அதை பக்குவமாய் செய்து கொடுக்கின்ற இறைவனுக்கும் அதை தானமாய் பெறுகின்ற இறைவனுக்கும் எங்களது சம்பூர்ண நன்றி நன்றி என்று கூறிக்கொண்டு நான் உரையை முடிக்கின்றேன். எனது பெயர் பொன் ரவி என்று ஆரம்பிச் செல்வன். எங்கள் டிரஸ்டின் பெயர் கருணைக்கதிர் டிரஸ்ட், மேலமவுன் ரோடு, திருநெல்வேலி டவுன். கொரோனாவுக்கு முன்னாடியே இதை செய்ய நின்றுட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 19 மாதமாக ஞாயிறும் திங்களும் பகல் ஒருவேளை சாப்பாடு கொடுத்து கொண்டு இருக்கின்றோம். அதுபோக டிரஸ்ட்டுக்கும் குடிக்கிறோம், மற்ற டிரஸ்ட் அதாவது முதியோர் இல்லத்திற்கும் நாங்கள் கொடுத்து கொண்டு இருக்கின்றோம். இந்த பணியை போகும் தொடரும் பொதுமக்களோட எங்களோட சார்ந்தவங்க காய்கறி எதுனாலும் கொடுக்கலாம், மக்களுக்கு சேவை செய்து கொண்டே இருப்போம்.